ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச ஒரு பரண்டையை வச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு துவையல் செய்வோம். வாங்க அந்த பரண்டையை க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்படி ஒரு நாறு வரும், இந்த நாறு தான் நம்ம என்ன நாரெல்லாம் எடுத்துட்டு சமைச்ச துவை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணி விடுவோம். வாங்க இப்போ நம்ம துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக உளுந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ வத்தல் போட்டுக்கிட்டோம், பரந்து இப்போ வெள்ளைப்பூடி ரெண்டு பால் வெள்ளைப்பூடி போட்டு அதோட சேர்த்து வதக்கிடுவோம். எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு, கொஞ்ச நேரம் ஆறுட்டு ஆறுனப்புறம் அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாம் ஆறிச்சு, நல்லாவே ஆறிட்டு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி, துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ துவையல் அரைச்சி எடுத்துருந்தாச்சு, இப்போ இதை தாளிச்சிடலாம். அதே எண்ணெயில் துவையல் போட்டு இப்போ அரைச்சி அந்த துவையில நம்ம இந்த தாளிச்சுலாம் சேர்த்துக்கணும். இந்த துவையல் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம துவையல் ரெடி. பரண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சு.